தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள். மின்னணு அரசு சேவைகளில் முதலிடத்தில் உள்ள சவுதி அரேபியா. பாரம்பரிய ஆடையான பிஷ்ட் அணிவது தொடர்பான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ள சவுதி அதிகாரிகள். அமைச்சர் அல் தோசாரி 2024 ஊடக மாற்றத்தின் ஆண்டாக அறிவித்தார். சவுதி எண்ணெய் அல்லாத பொருளாதார வளர்ச்சி 5% தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அல் ஜதான். விரிவான செய்திகள். மேற்கு ஆசியாவிற்கான ஐக்கிய நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 2023 அரசாங்க மின்னணு மற்றும் மொபைல் சேவைகள் முதிர்வு குறியீட்டில் சவுதி அரேபியா தொடர்ந்து 2வது ஆண்டாக 93% முதலிடத்தில் உள்ளது. இந்த சாதனையானது டிஜிட்டல் மாற்றத்தில் அரசு நிறுவனங்கள் மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவுகளை பிரதிபலிக்கிறது என டிஜிட்டல் அரசு ஆணையத்தின் ஆளுநர் என்ஜினியர் அகமது அல் சுவையன் கூறினார். அரசாங்க மின்னணு மற்றும் மொபைல் சேவைகள் முதிர்வு குறியீடு தனிநபர்கள் மற்றும் வணிகங்களுக்கான போர்ட்டல்கள் ஸ்மார்ட் அப்ளிகேஷன்கள் மூலம் வழங்கப்படும் 84 முன்னுரிமை அரசு சேவைகளின் அடிப்படையில் 17 ஆண்டுதோறும் தரவரிசைப்படுத்துகிறது. சேவை கிடைக்கும் குறிகாட்டியில் சவுதி அரேபியா 2022 விட 1% அதிகரித்து 98% அடைந்துள்ளது. சேவை பயன்பாடு மற்றும் திருப்தி குறியீட்டில் சவுதி அரேபியா 84% எட்டியுள்ளது. இது 2022 விட 4.76% அதிகரித்துள்ளது. உலக வங்கி வெளியிட்டுள்ள 2022 கவுடெக் தரவுகளின்படி 198 சவுதி அரேபியா 3வது இடத்தில் உள்ளது. உலகெங்கிலும் உள்ள 193 நகரங்களில் தொழில்நுட்பம் மற்றும் அதன் பயன்பாடுகளின் அடிப்படையில் ரியாத் நகரம் உலக அளவில் 4வது இடத்தில் உள்ளது. நியமிக்கப்பட்ட பணியிடங்களில் ஆண்களின் பாரம்பரிய உடையான பிஷ்டை அணிவதற்கான நெறிமுறை குறித்து சவுதி அதிகாரிகள் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். சுற்றறிக்கையின்படி அமீர்கள், துணை அமீர்கள், ஆளுநர்கள், அமைச்சர்கள், உயர் பதவியில் உள்ள அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், சுதந்திர திணைக்கள தலைவர்கள், அவர்களின் பிரதிநிதிகள், நகர மையங்களின் தலைவர்கள் மற்றும் துணைத் தலைவர்கள் ஆகியோர் பிஷ்ட் அணிய வேண்டிய பிரிவுகளில் அடங்குவர். ஷோரா கவுன்சில் உறுப்பினர்கள் சபையின் அமர்வுகளில் நுழையும் போது, வெளியேறும் போது மற்றும் கலந்து கொள்ளும் போது பிஷ்ட் அணிய வேண்டும். நீதிமன்றங்களுக்குள் நுழையும் போதும் வெளியேறும் போதும் விசாரணை அமர்வுகளின் போதும் நீதிபதிகள் பிஷ்ட் அணிய வேண்டும். இந்த அறிவுறுத்தல் ஊழல் எதிர்ப்பு ஆணையத்தின் வழக்கறிஞர் பிரிவு ஊழியர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கும் பொருந்தும். சுற்றறிக்கையின்படி மேற்கண்ட குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் ஆடை அணிவதை கடைபிடிக்க வேண்டும். ஊடக அமைச்சகம் மற்றும் நசாகா ஆகியவை பிஷ்ட் அணிவது தொடர்பான மீறல்களை கண்காணிப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கும் பொறுப்பாகும். ஊடக ஒழுங்குமுறைக்கான பொது ஆணையத்தின் மூலோபாயத்திற்கிணங்க சவுதி ஊடக அமைச்சர் சல்மான் அல் தோசாரி ஊடக நிலப்பரப்பை புத்துயிர் பெறுவதை நோக்கமாக கொண்ட 3 வெளியிட்டார். ஊடகத்துறையின் செயல்திறனை மேம்படுத்தவும் முதலீட்டை அதிகரிக்கவும் ஊழியர்களின் திறன்களை வலுப்படுத்தவும் இந்த முயற்சிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஊடக சூழல் அமைப்பின் மூலோபாய நிலையை அமைக்க, வளர்ச்சி, போட்டித்தன்மை மற்றும் ஊடக திறமையை வளர்ப்பதற்கும் சவுதி ஒலிபரப்பு ஆணையத்தின் உத்தி மற்றும் சவுதி பிரஸ் ஏஜென்சி உத்தியின் செயல்திறனை அதிகரிப்பதும் உத்திகளில் அடங்கும். சவுதி மீடியா போரம் 2024 3வது பதிப்பில் உரையாற்றிய அல் தோசாரி 2023 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஊடகத்துறையின் பங்களிப்பை எடுத்துரைத்தார். மேலும் இது இந்த ஆண்டு 16 பில்லியன் ரியால்களை எட்டும் என்று கூறினார். இந்த துறை 2023 56,000 வேலைகளை வழங்கியது மற்றும் 2024 67,000 வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தோசாரி 2024 ஊடக மாற்றத்தின் ஆண்டாக அறிவித்தார். அல் தோசாரி ஊடக சமூகம் மற்றும் ஊடாடும் ஊடக கண்காட்சி மூலம் 2,000 பார்வையாளர்களுக்கு பயனளிக்கும் வகையில் ஹஜ் பருவத்தின் ஊடக பரப்புரையை நோக்கமாக கொண்ட ஹஜ் மீடியா ஹப் முன்முயற்சியை அறிவித்தார். கூகுள், ஹுவாவே, அலிபாபா போன்ற உலகளாவிய நிறுவனங்களுடன் கூட்டாண்மைகள் நிறுவப்பட்டுள்ளன. சவுதி அரேபியாவின் எண்ணெய் அல்லாத மொத்த உள்நாட்டு உற்பத்தி 4% அதிகமான வளர்ச்சியை பதிவு செய்து வருவதாகவும் நடுத்தர காலத்தில் அது 5% தாண்டும் என்றும் நெருக்கடிகள் இருந்தபோதிலும் எண்ணெய் அல்லாத GDP ஆரோக்கியமான வளர்ச்சியை கண்டதாக ரியாத்தில் நடந்த 3வது சவுதி மூலதன சந்தை மன்றத்தில் கலந்து கொண்ட நிதியமைச்சர் மஹமது அல் ஜதான் கூறினார். உலகின் நிலைத்தன்மையை அடைவதற்கும் உலகிற்கு வணிக வாய்ப்புகளை வழங்குவதற்கும் சவுதி அரேபியா பங்களிக்க விரும்புகிறது என்றும் புவிசார் அரசியல் பக்கத்தில் தற்போதைய சூழ்நிலைகளை கையாள்வதற்கான உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாகவும் அல் ஜதான் வலியுறுத்தினார்.
நிதி அமைச்சகம், முதலீட்டு அமைச்சகம் மற்றும் பொருளாதார அமைச்சகம் ஆகியவற்றுடன் இணைந்த மூன்றாவது ஒழுங்குமுறை அமைப்பானது. இந்த அமைச்சகங்கள் மூன்று ஒழுங்குமுறை அமைப்புகளுக்கு என்ன செய்ய வேண்டும், பொருளாதாரத்திற்கு என்ன தேவை, முதலீட்டாளர்களுக்கு என்ன தேவை, ஒருங்கிணைப்பு மற்றும் ஒருமித்த கருத்து இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். 2023 எண்ணெய் அல்லாத வருவாயின் மதிப்பு சுமார் சவுதி ரியால் 457.728 பில்லியனாக இருந்து ஆண்டுக்கு 11% அதிகரித்துள்ளது. 2023 நான்காவது காலாண்டில் எண்ணெய் அல்லாத வருவாய்கள் சவுதி ரியால் 108.773 பில்லியன்களாக இருந்தது. எண்ணெய் வருவாய் 2023 சவுதி ரியால் 754.6 பில்லியனாகவும் 2023 கடைசி காலாண்டில் எண்ணெய் வருவாய் ஆண்டு அடிப்படையில் 28% அதிகரித்து சவுதி ரியால் 249.2 பில்லியனாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 22.11, ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 83.12, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 82.90, அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் 311.71, ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.08 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 234 ரியால்கள், ஒரு பவுன் 1872 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 5760 என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் 46080 விற்கப்படுகிறது. நேயர்களே, புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்தளித்தவர் நான் முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.